திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 11 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இதில் முத்தலாக் சட்ட மசோதாவில் இஸ்லாமியர்களுக்கு உள்ள அச்சத்தை போக்க வேண்டும் உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. போக்குவரத்து தொழிலாளர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும், 2G வழக்கு பொய் வழக்கு என வலியுறுத்தியும் கனிமொழி ஆ ராசாவை பாராட்டியும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அரசியல் சட்டத்திற்கு எதிரான ஆளுநரின் ஆய்வை தடுத்து நிறுத்த வேண்டும், ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் மைனாரிட்டி தமிழக அரசால் தீராத பிரச்சினைகளால் தமிழகம் திண்டாடுவதாகவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதேபோன்று தேசிய மருத்துவ ஆணைய மசோதா, மோட்டார் வாகன திருத்த சட்ட மசோதாவை மறு ஆய்வு செய்ய வேண்டும், விவசாயிகளின் கடன்களை உடனடியாக தள்ளுபடி செய்ய வேண்டும் எனவும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தமிழகத்தின் கடன் சுமையை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைத்து விசாரிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. உள்ளாட்சி வார்டுகள் குளறுபடி மறுசீரமைப்பு கூட்டத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இறுதியாக மாநில சுயாட்சி, சமூக நீதி, மத நல்லிணக்கம் ஆகிய லட்சியங்களை வலியுறுத்தி 24 மற்றும் 25 தேதிகளில் ஈரோட்டில் மண்டல மாநாடு நடத்தப்படும் என்பன உள்ளிட்ட 11 தீர்மானங்கள் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.